டென்த்து மேக்ஸு மென்சுரேஷன், அதில் 7.1 இருக்கிற ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம். ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் வேர் கியூ இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இஸ் ரொட்டேட்டட் அபவுட் கியூஆர் அண்ட் பிக்யூ. இஃப் கியூஆர் ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர் அண்ட் பிஆர் ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர், கம்பேர் த கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ ரைட் சர்க்குலர் கோன் ஸோ ஃபார்ம்டு பை த ட்ரையாங்கிள். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, பிக்யூஆர்னு கொடுத்துருக்காங்க. பிக்யூஆர் இதில் ரைட் ஆங்கிள் அட் கியூன்னு கொடுத்துருக்காங்க. கியூ வந்து 90 டிகிரி. இட் ரொட்டேட்டட் அபவுட் கியூஆர் அண்டு பிக்யூ. இப்போ இங்கே கியூன்னா இங்கே பின்னு எழுதிக்கலாம், இது ஆர். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு, அதை ரொட்டேட் பண்ணால் நமக்கு இது ரைட் ட்ரையாங்கிள் இப்படி ரொட்டேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு கோன் ஷேப்பில் கிடைக்கும் இல்லையா. இப்படி வரும் இல்லையா, அந்த பக்கம் வரும், இப்படி வந்து இப்படி போகும். ஸோ இது என்ன ஷேப்பில் ஃபார்ம் ஆகும், ஒரு கோன் ஷேப்பில் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, அதை டூ சைடில் ரொட்டேட் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிக்யூ. இப்போது பிக்யூ பேஸ் பண்ணால் நமக்கு எப்படி வரும் பாருங்கள், இதில் நமக்கு ஹெச் என்ன வரும், ஆர் என்ன வரும், லென்த் என்ன வரும்னா நம்ம பார்க்கலாம். இதில் ரேடியஸ் இப்போ பிக்யூன்னா இதில் இப்போ ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு ரேடியஸ் என்னவாக இருக்கும், 16 இருக்கும். நெக்ஸ்ட்டு லென்த்து எல் 20 வரும். ஸோ இதனுடைய கவர்ட் சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி ஆஃப் ஏ கோன் பைஆர்எல் இல்லையா. அப்போ பை 22/7 இன்ட்டு ரேடியஸ் வந்து 16 இன்ட்டு லென்த்து 20. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணால் நமக்கு 1005.71 சென்டிமீட்டர்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே சேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம்னா, இதுதான் நமக்கு ரேடியஸாக இருந்தது இல்லையா, இதை இப்போ ஹைட்டாக வச்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இதை பேஸாக வைக்க போகிறோம். இப்போ பேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு சென்டிமீட்டர் தெரியாது இல்லையா, இது ரேடியஸ் இல்லையா. அப்போ நமக்கு இந்த ரேடியஸ் தெரியாது. இப்போ இங்கே வந்து ரேடியஸ் தான் இப்போ நமக்கு ஹைட்டாக சேஞ்ச் ஆச்சு, ஏன்னா இந்த இடத்துல வச்சு நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம் இல்லையா. இப்போ ரொட்டேட் பண்ணால் இப்படி கோன் ஃபார்ம் ஆகும், இப்படி இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 16ன்றது நமக்கு ஹைட்டாக கிடச்சிச்சு. அப்போ ரேடியஸ் இதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன, ஆர் இஸ் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் மைனஸ் ஹெச் ஸ்கொயர் ரூட் ஆஃப். இப்போது ரூட் ஆஃப் எல்லோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும் 20, மைனஸ் ஹெச்சோட வேல்யூ நமக்கு 16 தெரியும். இப்போ 20 ஸ்கொயர் மைனஸ் 16 ஸ்கொயர், ஸோ 20 ஸ்கொயர் 400 மைனஸ் 16 256 கிடைக்குது. சப்ராக்ஷன் பண்ணால் 144. நமக்கு ரூட் ஆஃப் 144 பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் 12 × 12 பிரிப்பு இல்லையா. ஸோ இது ஆன்சர் 12 சென்டிமீட்டர். இதுதான் வந்து ரேடியஸ். இப்போ இதனுடைய கவர் சர்ஃபேஸ் ஏரியானா பை ஆர்எல். இப்போ 22/7 இன்ட்டு ஆர் வந்து 12 × 20 ஏன்னா 8 வயர். நெக்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணி 7 டிவைட் பண்ணாமல் நமக்கு 754.28 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணால் ஃபஸ்ட்டோடது பார்த்தீங்கன்னா 1005.71 வருது, இது 754.28 வருது இல்லையா. ஸோ ஹையஸ்ட் வேல்யூ இது தான். இப்போ ஹையஸ்ட் லார்ஜர் வேல்யூ இல்லையா. இப்போ லார்ஜர் வேல்யூ இதுனா இது எதனுடைய இதுனா, வென் இட் ரொட்டேட்டட் அபவுட் பிக்யூ. இப்போ பிக்யூ பேஸ் பண்ணி நமக்கு பண்ணும்போது தான் இதனுடைய வேல்யூ அதிகமாக இருக்குது. தேர்ஃபோர் பிக்யூ இஸ் எ லார்ஜர் ஏரியா. ஓகேவா, தேங்க்யூ.